நம்ம சிவாய வாழ்க, நான் அதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஷ்மை ஸ்ரீ குருவே நமதோ. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னா, நம்மளோட வாழ்நாளில் மிகப்பெரிய பகுதியை நம்ம வாழ்க்கை துணையோடு தான் கழிக்க போகிறோம். வாழ்க்கை துணை நமக்கு சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த பிறவியே நமக்கு ஒரு நல்ல பிறவியாக இருக்கும். அவர்கள் மூலியமாக எல்லா விதமான செல்வ வளங்களும், குழந்தை பாக்கியங்களும், ஒரு வீடு பேர் அடையிறதுக்கான ஒரு வழிமுறைகளும் நல்ல வாழ்க்கை துணை மூலியமாக நமக்கு கிடைக்குங்க. இதே வாழ்க்கை துணை சரியாக இல்லை அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலுமே நம்ம மனசு நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். அதனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம மிக கவனமாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ வாழ்க்கை துணை எந்த ராசிக்காரங்களுக்கு, எந்த மாதிரியான ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக வந்தாங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்ப்போங்க. இப்போ நம்ம வந்து சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்காரங்களை திருமணம் பண்ணால் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது பொதுவான பலன்கள். இன்னும் நம்ம வந்து டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நட்சத்திர பொருத்தங்களை பார்க்கணும். அது இல்லாமல் உங்களோட ஏழாம் அதிபதி எப்படி இருக்காங்க, வாழ்க்கை துணையோட ஏழாம் அதிபதி எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தோஷங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும், உங்களோட சுக்கரன் எங்கே இருக்காங்க, அவங்களோட சுக்கரன் எங்கே இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை இந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களை திருமணம் பண்ணால் நம்ம நல்லாயிருப்போம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ்க்காக தான் இந்த ஒரு வீடியோங்க. இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா, யார் வந்து வாழ்க்கை துணையாக வந்தாங்கன்னா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா நிலராசி, இது ஒரு சரராசின்னு சொல்லலாம். இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா, உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த மகர ராசியில் இருக்குது. அதிபதி சனி பகவான் கால புருஷனுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகரம். இந்த மகர ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அழகானவங்களாக இருப்பாங்க, கம்பீரமானவர்களாக இருப்பாங்க, சிறப்பானவர்களாக இருப்பார்கள். எதையும் யோசித்து யோசித்து, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யக்கூடியவங்களாக இருப்பார்கள். எதையும் தன்னோட எண்ணப்படி, தன்னோட இஷ்டப்படி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறத விட இவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் நடத்தி அதற்கான தீர்வையும் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எண்ணங்கள் செயல்களை வெளிப்படையாக அடுத்தவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கங்க. பணத்தை மிச்சப்படுத்துறதுலையும் சேமிப்புலையும் ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கடுமையான சூழ்நிலையும் மிக தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. சரிங்க, இந்த மகர ராசிக்காரங்க ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. வெற்றியினோட உச்சத்தை அடைய என்ன விதமான வழியையும் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். மிக மிக கடுமையான உழைப்பாளிகள். குடும்பத்தை அப்படியே ஒரு கோழி குஞ்சு மாதிரி குடும்பத்தை வந்து அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆண்கள். அதே மாதிரி உழைப்பு 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 மட்டும்தான் இவங்களோட தாழகம் வந்து, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கை துணையை கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னே இருக்காருங்க, ஒர்க்காஹாலிக்காக இருக்காரு அப்படின்னு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இந்த ஆண்கள் மூலியமாக ஆண்கள் கிட்டே வரும். பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி என்ன பெரிய சவால்கள் வந்தாலும் அதை வந்து சாதிச்சு காட்டுவாங்க. அந்த ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த பெண்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி வாழ்வையோட ஒவ்வொரு முயற்சியிலையும் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. சூழ்நிலை காரணமாக டக்குன்னு யார்கிட்டையும் அதிகமாக பழக மாட்டாங்க. ஆனால் பழகினவங்க கிட்ட ரொம்ப நேர்மையானவர்களாக இருப்பார்கள் இந்த மகர ராசி பெண்கள். இவங்களுக்கு இருக்க பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த யதார்த்தமான போக்கு இவங்கக்கிட்ட இருக்கும். ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். எதையும் கவனமாக செயல்படுவாங்க. கெட்டிக்காத தனத்தோடு நடந்துக்குவாங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் இவங்கக்கிட்ட வந்திருக்கும்.
அதாவது நான் தன்னால் முடியுமா முடியாதா அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் இறுக்கமானவர்களாக இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, மனசில் இருக்கிறது அப்படியே யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இந்த சில விஷயத்தை மட்டும் மாற்றிட்டாங்க அப்படின்னா இவங்க சரியான பர்சனாகவும் ஒரு நல்ல வாழ்க்கை துணையாகவும் இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மகராசிக்காரங்க யாரை திருமணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா, தனக்கு 7 இடமான கடகத்தையும், தனக்கு 9 இடமான கன்னியையும், தனக்கு 10 இடமான துலாமையும், இந்த 3 ராசிக்காரர்களில் யாரையாவது ஒருத்தரை திருமணம் பண்ணும்போது இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தனக்கு சமசப்தமமான 7 இடமான கடகராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணும்போது இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகம் அப்படிங்கிற வீடு ரொம்ப அருமையான வீடுங்க. காலபுருஷனுக்கு 4 வீடு சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அப்போ இவங்களை கல்யாணம் பண்ணும்போது சுகங்கள், அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும். அதுவும் 4 இட காரகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலபுருஷனுக்கு 4 வீடுன்னு சொன்னேன், வீடு இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், சொத்துக்கள் சேர்க்கை, வாகனங்கள் நிறைய வாங்கக்கூடிய யோகம், இந்த யோகங்கள் எல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க கடகராசிக்காரங்களை திருமணம் பண்ணும்போது கிடைக்கும். அதே மாதிரி சமசப்தமான பார்வை அப்படிங்கும்போது அவங்க கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பார்ட்னர் மாதிரி நடந்துக்குவாங்க. லைஃப் பார்ட்னருக்கு ஒரு உதாரணமாக வந்துட்டு இவங்க இந்த கடகராசிக்காரங்க உங்களுக்கு நடந்துக்குவாங்க. அதே மாதிரி இவங்க அம்மாவையும் இவங்க நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து உங்கள் ராசிக்கு 9 இடமான கன்னி ராசிக்காரங்களை திருமணம் பண்ணது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னி காலபுருஷனுக்கு 6 இடங்க. 6 இடம் ருணரோக சத்துஸ்தானமாக இருந்தாலும் 6 இடம் உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது. எனக்கு ஒரு வேலை இல்லை, வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்க இந்த கன்னி ராசிக்காரங்களை திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையின் மூலியமாக 9 இடம் அப்படின்னா வெளிநாட்டு பயணத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ வேலை நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பாக்கியம் கொடுக்கும். 9 இடம் அப்படிங்கிறது பொதுவாக பாக்கியஸ்தானம். அனைத்து விதமான பாக்கியங்களையும் இந்த கன்னிராசிக்காரங்களை நீங்கள் வந்து திருமணம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அது கன்னிராசிக்காரங்க அதி புத்திசாலிகள். அவங்களோட புத்திசாலித்தனத்தால் உங்கள் லைஃப்பில் உங்களை ஒரு மேல் நோக்கின ஒரு இடத்துக்கு அவங்களால உங்களையே கூட்டிகிட்டு போக முடியும், உங்களோட லைஃப் பார்ட்னரு. அது இல்லாமல் உங்களோட பணத்தை திட்டம் போட்டு பர்ஃபெக்டாக செலவு பண்ணி சேமித்து சொத்தாக மாற்றக்கூடிய ஆட்சி உங்களோட வாழ்க்கை துணைக்கு இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 10 இடமான துலாம், இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரனுங்க. இந்த துலாம் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 7 இடமாக வருது. அப்போ காலபுருஷனுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். அப்போ உங்களுக்கும் இவங்க பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. உங்களுக்கு 10 இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானம்ங்க. உங்களுக்கு இவங்களை திருமணம் பண்ணதுக்கப்புறம் தொழில் நல்லபடியாக அமையும். தொழில் வந்துட்டு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, அதன் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இதற்கு காரணம் அவங்களோட வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா துலாமாக இருக்கும். அப்போ அதிபதி சுக்கரன் வர்றாரு. சுக்கரன் எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ அனைத்து விதமான சுகங்களும் உங்களுக்கு இந்த துலாம் ராசிக்காரங்களை திருமணம் பண்ணும்போது கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் எல்லாமே, வீடு, வண்டி, வாகனம், காரு, ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை வந்து நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரங்களை திருமணம் பண்ணும்போது நடக்குங்க. அப்போ இந்த 3 ராசிக்காரங்க, அதாவது 7 இடமான கடகராசிக்காரங்க, 9 இடமான கன்னிராசிக்காரங்க, அதே 10 இடமான துலாம் ராசிக்காரங்களை திருமணம் பண்ணும்போது எங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த 3 மட்டும் போதுவா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. உங்களோட நட்சத்திர பொருத்தம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோஷங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் 7 அதிபதி எப்படி இருக்காரு, சுக்கரன் எப்படி இருக்காரு, அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்காரு, ராக்கியத்துக்கள் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ணி தான் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறோம். உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க, எங்கள் வாழ்க்கை ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான சரியான கைடன்ஸை கொடுக்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.